புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒப்பனை கலைஞர் எம் பீதாம்பரம் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே எம்ஜிஆர் அவர்களை எனக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர்களும் சக்கரபாணி அண்ணனும் சைனா பசாரில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்த போது நாங்கள் பக்கத்து தெருவில் கந்தப்பன் தெருவில் குடியிருந்தோம். எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது சினிமாவில் சின்ன சின்ன வேஷங்களில் நடித்து கொண்டிருந்தார். ஒரு வகையில் பார்த்தால் அவர் எனக்கு தூரத்து பந்தம்தான். நான் எப்பவும் எம்ஜிஆர் அவர்களின் வீட்டில் தான் இருப்பேன். எம்ஜிஆர் அவர்களின் அன்னையார் என்னையும் தன் பிள்ளையாக தான் பாவிச்சாங்க. சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே எம்ஜிஆர் அவர்களின் வீட்டில்தான். எம்ஜிஆர் அவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர் என்பதால் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பே நான் எம்ஜிஆர் அவர்களை அண்ணன் என்றுதான் அழைப்பேன். 40 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த அந்த நட்பு எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற வரைக்கும் அப்படியேதான் இருந்தது. விஜயா வாகினி அதிபர் நாகிரெட்டி அவர்கள்தான் என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தவர். அசிஸ்டண்டா இருந்துட்டு மேக்கப் கலைய கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு சீப் மேக்கப் மேனா ஆனேன். என்கிட்ட மேக்கப் போட்டுக்காத நடிகையோ நடிகரோ இருக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக நான் மேக்கப் போட்டது என் டி ராமராவ் அவர்கள்தான். ராமனாக கிருஷ்ணனாக அவர் தத்துருவமாக திரையில் தோன்றிய பெருமையில் எனக்கும் கொஞ்சம் பங்குண்டு. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 4-5 படங்கள் மட்டுமே மேக்கப் போட்டிருப்பேன். அன்றைய சினிமாவும் இன்றைய சினிமாவும் ஒப்பனக்கலையை பொறுத்த மாட்டில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நான் கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து கலர் படம் காலம் வரை வேலை செய்திருக்கிறேன். கருப்பு வெள்ளை படத்திற்கு ஒரு மாதிரி மேக்கப், கலருக்கு வேறு மாதிரி என்று இருந்தது. மேக்கப் ஜாமான்கள் அமெரிக்கா போன்ற வெளிநாட்டிலிருந்து தான் வரும். இதுவரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டா நான் வேலை செய்த படம் 2000க்கு மேல் இருக்கும். அந்த காலத்துல மேக்கப் என்பது மட்டுமில்லை, எல்லா துறைக்கும் தனி மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. மேக்கப் போட்டுக்கொள்ள வருகிற நடிகர் நடிகை மேக்கப் மேனை வணங்கிவிட்டு தான் நாற்காலியில் உட்காருவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்டுகளுக்கு தனி மேக்கப் மேன் என்பது அந்த காலத்தில் கிடையாது. எல்லோரும் ஸ்டுடியோவுக்கு வந்துதான் மேக்கப் போட்டுக்கொள்வாங்க. வேலை முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விடுவேன். சீனியர் என்ற முறையில் என் கையால் பொட்டு வைத்துக் கொள்வதை பெருமையாக நினைச்சவங்க பலர் உண்டு. என்றாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு மேக்கப் மேனா பணியாற்றியதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களோடு ஆஸ்தான மேக்கப் கலைஞன் என்று கூட என்னை சொல்வாங்க. எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து ஒரு மேக்கப் கலைஞனாக எம்ஜிஆர் அவர்களோடு நெருங்கி பழகினேன். எம்ஜிஆர் அவர்களும் சரி, என்டிஆர் அவர்களும் சரி, மேக்கப்பில் அதிக கவனம் செலுத்துவாங்க. எங்கள் தங்கம் படத்தில் குடுமி வச்சுக்கிட்டு கதா கலாச்சாரம் செய்வாரே அந்த ஐயர் வேஷம்தான் எல்லோருக்கும் ரசித்த ரோலாக இருக்கும். 3 மணி நேரம் செலவு செய்து அந்த கெட்டப்பை கொண்டு வந்தேன். எந்த பக்கம் திரும்பினாலும் எம்ஜிஆர் எப்போதும் எம்ஜிஆர் தான். ஒரு நடிகர் அரசியல்வாதி என்பதற்கு மேலாக அவர் ஒரு மனிதர், மா மனிதர். இந்த மனிதர் குல மாணிக்கத்திடம் நான் பணியாற்றியதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். எம்ஜிஆர் என்டிஆர் இரும்பெரும் நடிகர்களும் அரசியலுக்கு வந்துவிட்ட பிறகு நானும் இந்த தொழிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டேன். அந்த தொழிலுக்கு நான் தருகிற மரியாதை என்று கூட இதை சொல்லலாம். என்னிடம் வேலை கத்துக்கிட்டவங்களும் இன்றைக்கு சினிமாவில் இருக்கிறார்கள். அதற்கடுத்த தலைமுறையும் இப்பொழுது வந்திருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி சினிமா துறை வளர்ந்திருப்பது மாதிரி இந்த மேக்கப் துறையும் நவீன சாதனங்களோடு ரொம்ப ரொம்ப முன்னேறி இருக்கு. இன்றைக்கும் நான் சினிமா பார்க்கிறேன், சினிமாவை நேசிக்கிறேன். கடவுள் அருளால் என் பிள்ளைகளும் சினிமாவில் புகழோடும் பெயரோடும் இருக்காங்க. டைரக்டர் பி வாசு அவர்கள் என்னுடைய மகன்தான். நானும் ஓரளவுக்கு பொருளும் புகழும் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு இந்த பெருமையே போதும். என்னுடைய பூஜை அறையில் பல கடவுளுக்கு மத்தியில் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கடவுளாக இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அண்ணன் மட்டுமில்லை, தெய்வம் கூட. தினமும் அவரை பார்க்கிறேன், தெய்வமாக பூஜிக்கிறேன். அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். வெளியோரத்தில் நீர் துளிக்க நெகிழ்ச்சியுடன் சொன்னார் ஒப்பனை கலைஞர் எம் பீதாம்பரம் அவர்கள்.